யோசிப்பவன் யோகக்காரன். பொதுவாக இந்த உலக மக்கள் அதிகம் உபயோகப்படுத்தும் வார்த்தைகளில் ஒன்று யோகம் என்பது. அவன் சரியான யோகக்காரன், அவனுக்கு ஒரு யோகம் அடிச்சிருக்கு, அதற்கெல்லாம் ஒரு யோகம் வேணுங்க, இது போன்ற சொற்றொடர்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். அதற்கு சுத்தமான ஒரு ஆன்மீக வார்த்தையை நாம் பயன்படுத்துவது வழக்கம். அது என்னவென்றால் கிருபை, அல்லது அருள், அல்லது ஆண்டவருடைய தயவு என்று சொல்லலாம். இந்த யோகம் என கருதப்படுகிற ஆண்டவரின் அருள் கிருபை நமக்கு கிடைப்பதற்கு நாம் என்னவெல்லாம் செய்யலாம் என புனித விவிலியத்தை பார்த்து கேட்டால் பல காரணங்களை சொல்கிறது புனித விவிலியம். அதில் ஒரு முக்கியமான வழிமுறை யோசனை செய்வது. ஒரு கணம் நீங்கள் யோசித்தால் பல குடைகளை இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக் கொள்ள முடியும். அக்காலங்களில் ஈசாப் என்ற ஒரு அடிமை இருந்தார். அவனது எஜமானன் பொருளாதார நெருக்கடியில் இருந்த போது தன்னிடம் உள்ள அடிமைகளையும் சில விலையுயர்ந்த பொருட்களையும் விட்டுவிட தீர்மானித்தான். அடிமைகளுடன் விற்பனை செய்யும் இடத்திற்கு 2 நாள் பிரயாணமாக புறப்பட்டான். புறப்படும் போது ஒவ்வொரு பொதியை அல்லது சுமையை எடுத்துக் கொள்ள வேண்டும். அடிமைகள் பார்ப்பதற்கு சிறிய அளவுள்ள சுமைகளை அவரவர் ஓடி போய் எடுத்தனர். ஆனால் ஈசாப் மற்ற அடிமைகளுக்கு முன்பதாக வேகமாய் சென்று ஒரு பெரிய பொதியை, கனமான ஒரு சுமையை தூக்கி சுமந்தார். அவனது செயலை நினைத்து மற்றவர்கள் பரிகசித்தனர். பிழைக்க தெரியாதவன் என எழி நகையாடினார்கள். ஈசாப் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஆனால் அவரை பரிகசித்த அவர்களுடைய சந்தோஷம் நேரம் செல்ல செல்ல காணாமற் போனது. காரணம், ஈசாப் சுமந்தது உணவு மூட்டை. அனைவரும் பசிக்காக உணவு எடுக்க எடுக்க சுமை குறைந்து கொண்டே வந்தது. சந்தோஷமாக சிறிது நேரத்திலேயே சுமையற்று நடக்க தொடங்கினான் இந்த ஈசாப். மற்றவர்கள் சுமையை சுமந்து சோந்து போனார்கள். அடிமைகள் விற்பனையில் அவர்களை விலக்கி வாங்க போகிறவர் சாந்தஸ் என்ற மிகப்பெரிய பணக்காரர். அவர் தங்களை பார்வையிடும் போது, "நான் நன்றாக சமைப்பேன் ஐயா" என்றான் ஒருவன். மற்றொருவன், "நான் நல்ல தோட்டக்காரன் ஐயா" என்றான். இன்னொருவன், "நான் குதிரைகளை நன்றாக பராமரிப்பவன்" என சொன்னார். கடைசியாக ஈசாப்பினிடத்தில் வந்தபோது அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அவனை பார்த்து சாந்தஸ், "நீ என்ன வேலை செய்வாய்?" என்று கேட்டான். அவன், "எதுவும் இல்லை" என்றான். செல்வந்தர் சாந்தஸ், "அது எப்படி எதுவும் இல்லை என்கிறாய்?" என கேட்ட போது, "ஆம் ஐயா, மற்றவெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை தெரிந்தெடுத்து விட்டார்கள், எனக்கு வேலை செய்ய எதுவுமே இருக்காது தானே, அதனால்" என்றான். இவனது ஞானமான இந்த பதில் செல்வந்தர் சாந்தஸ் அவர்களை கவரவே அவரை விலைக்கு வாங்கினார். அங்கே வளர்ந்த சாந்தஸ் ஒரு கட்டத்தில் தன் எஜமானனை மாத்திரமல்ல மற்றவர்களையும் கதை சொல்லி வியக்க வைத்தான். நாட்கள் செல்ல செல்ல எஜமானன் சாந்தஸ் ஈசாப் விடுதலையாக வாழ்வதற்கு உரிமை கொடுத்தார். ஈசாப் தனது ஆழ்ந்த யோசனையால், கற்பனை திறனால் பல கதைகளை புனைந்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தியதோடு உலக புகழும் பெற்றார். அன்பானவர்களே, இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த யோசிக்கிற திறனை கொடுத்திருக்கின்றார். நன்கு யோசித்து நாம் அனைவரும் மேன்மையடைய வேண்டும். ஆண்டவர் இயேசு அதற்கு அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என நான் பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ் யூ.